வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கண காணொளியில் நாம் காண இருப்பது யாதெனில், எதுகை, மோனை, இதனுடைய வகைகளை பற்றி. எதுகை மோனை என்றால் என்ன என்பதை நாம் சென்ற காணொளியில் பார்த்திருப்போம். ஒரு பாடலை எழுதும் பொழுது அந்த பாடலுக்கு, அதாவது செய்யுளுக்கு அழகு சேர்க்கும் பொருட்டு நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த எதுகை மோனை ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். இந்த எதுகை என்றால் என்ன? இரண்டாவது எழுத்து, ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்துக்களெல்லாம் ஒன்றி வருவது. எடுத்துக்காட்டாக கண்டேன், அதுக்கு அடுத்த காண்பேன் என்று வருகிறது. அப்பொழுது பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்தான அந்த டன்னகரமும் அதில் வரக்கூடிய டன்னகரமும் ஒரே போல ஒன்றி வருவது. அதாவது இரண்டாவது எழுத்து ஒரே போல இருக்க வேண்டும், ஒன்று போலவே இருக்க வேண்டும். ஏனென்றால் மோனைக்கு அவ்வாறு அல்ல. மோனை என்பது என்ன? முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒரே போல வருவது. படி, பிடி, பீடம், புட்டு, இது எல்லா எழுத்துக்களும் வருது இல்லையா? இந்த எல்லா எழுத்துக்களுமே மோனை. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதில் முதல் எழுத்துக்கள் எல்லாம் வேறு வேறுபட்டு வரும்போது எப்படி மோனையாகும் அப்படின்னு கேட்கும் பொழுது எப்படி சொல்கிறாங்க? முதல் எழுத்துன்னா என்னது? அந்த ப, பி, பு எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து என்ன வருது? இப்பு. இப்பு கூட்டல் ஆ, இப்பு கூட்டல் ஈ தான் பிரிக்க. அப்போ முதல் எழுத்துல என்ன வருது? இப்பு. அதுபோல் இப்போ நம்ம அதை பார்க்குறது இந்த எதுகை மோனை நம்மளுக்கு தெரியும். அந்த எதுகையில் வகைகள் இருக்குது, மோனையிலேயும் வகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வகைகள் தான். அதனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எதுகையுடைய வகைகளை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வகைகள் இருக்குது? நம்ம படிச்சிருப்போம் எதுகை மோனை தான் மட்டும் படிச்சிருப்போம். இந்த வகைகளை வந்து நம்ம 12ஆம் வகுப்பு வரைக்குமே நம்ம அந்த வகைகளை படிக்கிறதே கிடையாது. இப்போ பொதுவாக ஆசிரியர் சொல்லித்தரும் பொழுது, தேர்வுக்கு நம்ம இந்த பாணயம் பாராட்டாலும் தேர்வுக்கு படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வகைகள் இந்த எதுகை மோனை மட்டும்தான் பார்க்குறாங்க. வகைகளை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா மதிப்பெண் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் அந்த என்னாகுது, இந்த போட்டி தேர்வுக்கு போகும்போது தான் நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல எப்படி கேட்குறேன், வகைகள் கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த எதுகையிலேருந்து ஏதாவது ஒரு வகையை கொடுத்து இது என்ன முறை வகைன்னு கேட்டு போடுறோம், அந்த இடத்துல நம்ம சிக்கிக்கிறோம். இப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, எதுகையுடைய வகைகளை பார்க்குறோம். எப்படி அப்படின்னா, மொத்தம் வந்து 7 இருக்குது. என்னென்னா, இணை, பொழிப்பு, ஒரு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. எப்படி? இணை, பொழிப்பு, ஒரு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும்? ஏன்னா வாயில் சொல்லிட்டு இருந்தால் குழப்பம் வரும். அப்போ நம்ம பார்க்கும்பொழுது எப்படின்னா, இப்போ இந்த எதுகையில் பார்க்கும்போது பார்க்குறோம், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. அது வேண்டிதல் நம்ம முதல் இது பார்க்குறோம். வேண்டுதல் வேண்டாமை மொத்தம் வந்து திருக்குறள் எப்படி வரும்? மேலே 4 அடி, மேலே 4 சீரு, அடுத்த அடியில் என்ன பண்ணுவோம், 3 சீர், மொத்தம் 2 அடி, 7 சீரு. திருவள்ளுவருக்கு அதிர்ஷ்ட எண் 7 போல். எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த அறுத்துப்பால் இப்போ இன்பத்துப்பாலேருந்து ரெண்டையும் கூட்டி பொருட்பால் கழிச்சாலும் 7 தான் வரும். அப்போ மேலே 4 சீரு, கீழே இன்னும் 3 சீர் வருது, 7. அப்போ மேலே அப்படி கணக்கு வச்சுங்க, மேலே 4, கீழே 3 வருது. அப்போ பார்க்கும்போது வேண்டுதல் வேண்டாமை மத்தலையில் விட்டுருங்க, இலா நடி சேர்ந்தாருக்கு யாண்டு மது. வேண்டுதல் வேண்டாமை, இப்போ இதுலேயும் டன்னகரம், இதுலேயும் டன்னகரம். முதல் 4 சீரில் என்ன வருது? 2 சொல்லுலையுமே முதல் 2 சொற்கள்லையும் என்ன வருது? எதுகை வருது, அடுத்தல் வல்ல. அப்படி வரும்போது என்னங்கிறாங்கன்னா, இப்படி வரும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவு மலை. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ 2வது எழுத்தாக வருது. அப்போ 4 சீர்லேயுமே பார்த்திங்கன்னா 2வது எழுத்தில் ஒரே மாதிரி வருது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றிக்கு இன்னும் வருது, மறப்புதல் இல்லை, அடுத்து கொஞ்சம் தள்ளி இன்னும் வருது. மறுபடியும் நன்றன்றங்களில் மறுபடியும் 2வது சீரில் இன்னும் வருது. இப்படி வரும் பார்த்தியா, விட்டு விட்டு வர்றது, தொடர்ந்து வர்றது, இப்படி எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி வர்றதுக்கு இந்த பேர் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 விரலுக்குள்ளே வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, 4 சீரில் இருக்கிற 4 சீருன்னு வச்சுக்கோங்க. இதே பார்க்குறோம், இதில் எப்படி வரும்னா, 2 முதல் 2 சீரில் மட்டும், முதல் 2 சீரில் மட்டும் இப்படி வச்சுக்கோ, முதல் 2 சீரில் மட்டும் பார்த்திங்கன்னா வர்றது, இப்படி வர்றது, வேண்டுதல் வேண்டாமை இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் இணை. பாரு, இணையாக இருக்கா? இணை. சரி, அதே பார்த்திங்கன்னா பொழிப்பு. அது எப்படின்னா, பொழிப்புன்னு என்னென்னா, 1வது சீர்லேயுமே 3வது சீர்லேயுமே
மட்டு வேர்க் வேர் ஒன்று மூணு வேர் ரெண்டுலேயும் வரல நாலுலேயும் வரல. இது பேர் என்னென்னா பொழிப்புன்னு சொல்லுவாங்க. பொழிப்புன்னப்பா காட்டிலேயே நடந்து போகும்போது பொழி ஓட்டிருப்பாங்க. இந்த போ இது மேலே வரப்புன்னு சொல்கிறோமில்ல பொழிப்பு, அது மேலே ஏன் நடந்து போ அப்படிங்கிறாங்கல்ல, அப்போ நடுவில் நடுவில் வரப்பு வாருங்க. இப்படி வரப்பு வந்திருக்குதா? இப்போ ஒன்று மூணு இதில் மட்டும் வந்ததுன்னா இதுக்கு பேர் பொழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா தோன்றி புகழோடு தோன்றுக. எப்படி இதுலேயும் இதுலேயும் மட்டும்தான் வருது, தோன்றி புகழோடில் ஒன்றுலையா தோன்றுக, ரெண்டுலேயும் இன்னும் வருதா? அப்போ இதுக்கு பேர் என்னங்கிறாங்க? பொழிப்பு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒருன்னு என்னென்னா இந்த பாபா படத்தில் வராப்பில் வச்சுக்கோணும், இப்படி வச்சுக்க வேண்டியதா? ஒன்றில் வரும் நாலில் வரும். எப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார். பார்த்திங்களா ஒன்றாவது சீர்லேயும் நாலாவது சீர்லேயும் மட்டும் வருது. இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? ஒரு அப்படின்னு வச்சுங்க. அப்போ இணை பொழிப்பு ஒரு பார்த்தாச்சா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றில் வரும் ரெண்டில் வரும் மூணில் வராது நாலில் வரும். என்னது? பற்றுக பற்றற்றான் பட்டினி அப்பற்றை. அதாவது பார்த்திங்கன்னா பற்றுக பற்றற்றான் மூணு, ஒன்று ரெண்டு மூணு, சாரி ஒன்று ரெண்டு மூணு வந்து நாலு வல்ல, அப்படி வச்சுக்கோங்க நாலு வல்ல. பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இற்று, பற்று பற்றற்றான் பற்றினை இற்று வருதா? மூணில் வந்து இந்த நாலு, இந்த கடைசியில் இருக்கிற கூளையான விரல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கூளை விரல்னு வச்சுங்க, அது மடங்கிடுச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? கூளை அப்படின்னு வச்சுங்க. எப்படி இணை மறுபடியும் சொல்கிற பொழிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு, அதுக்கப்புறம் என்ன இந்த கூளை விரல் மடக்குன்னா கூளை, மூணாச்சு நாலாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கதுவாய், மேற்கதுவாய் எப்படின்னா மேலே வாயின்னு நான் வச்சுங்க ஒரு பேச்சுக்காக, மேலே வாய் இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்னு. எப்படின்னா ஒன்றுலேயும் மூணுலேயும் நாலுலேயும் வரும், ஒன்றுலேயும் மூணுலேயும் நாலுலேயும் வரும். இப்படி வச்சு பாருங்கள், வச்சு பார்த்தா எதுவும் வாய் மாதிரி இருக்குது, இது இது இப்படி இப்படி மணங்கிச்சுன்னு இங்கே ஒரு வாய் ஓப்பன் தெரியுதா? இப்போ திறந்தாப்புலுக்குதா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு, ஒன்றில் மூணில் நாலில் வந்தது தான் மேற்கது வாய். பாரு மேலே வாய் வந்துருச்சு. இதே வந்து ஒன்றுலேயும் ரெண்டுலேயும் நாலுலேயும் வந்ததுன்னா கீழ்கது வாய். முதல்ல மேற்கது வாய்க்கு வந்து உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. பார் மூணு இதில் நன்றி வருது, நன்றன்று நன்றல்லது, இது எல்லாத்துலேயும் வருதா? நடுவில் மட்டும் வரலையே, எப்படி வந்தால் மேற்கதுவாய்? இதே கீழ்கதுவாய் அப்படின்னு என்னென்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தரலானுக்கு இல்லை ஒழுக்கம். அப்போ மூணில் மட்டும் இல்லாமல் இப்படி கீழே வாய் வராப்பில் வந்தால் கீழ்கதுவாய். சரி, இனி ரெண்டில் வந்துச்சு மூணில் வந்துச்சு ஒன்று விட்டு ஒன்று வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சு, எல்லாத்துலேயுமே வந்ததுன்னா நாலுலேயுமே வந்ததுன்னு அதுக்கு பேர் என்ன? முற்று. எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே வந்துச்சுனா பேர் முற்று. அதான் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு. இப்படி நாலு சீரலையுமே தொடர்ந்து எதுகை தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேர் முற்று. அப்போது இணை பொழிப்பு ஒரு, அதுக்கப்புறம் கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று. இப்படி விரலையே வச்சு எளிமையாக படித்தோம்னா தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இந்த எதுகை மோனையுடைய மோனைக்கும் இதே தான், இதே இது தான், வேறு மாற்றங்கள் அவ்வளோ பெருசாக கிடையாது. அது என்ன முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்போது இது ஒரு திருக்குறள் கொடுத்து தோன்றிட் புகழோடு தோன்றுக, அகுதிலாம் தோன்றலையும் தோன்றாமே நண்டுன்னு போட்டு மேலே கொடுத்துட்டாங்க, தோன்றிட் புகழோடு தோன்றுக அப்படின்னு கொடுத்துட்டா. அப்போ நம்ம பார்க்கணும் தோன்றிட் புகழோடு தோன்றுக அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் இல்லை, அப்போ என்ன வருது? இந்த விரல் இந்த விரல் வருது, பொழியாட்டாக இருக்குது நடந்து போகிறக்கு. அப்படின்னா இது என்னது? பொழிப்பு. எளிமையாக படிக்கணும், எளிமையாக படித்து. ஏன்னா ஒரு மதிப்பெண்ணை விட்டுட்டு போனாலுமே என்னாச்சு, அந்த ஒரு மதிப்பெண் போனாலுமே நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அதனால் ஒரு மதிப்பெண்ணாலும் அந்த ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ கண்டிப்பாக அந்த முயற்சியை நம்ம செய்யணும். எளிமையாக புரிந்து படியுங்கள். நன்றி, வணக்கம்.